இவரோட ஃபேன் நீ அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் பயங்கரமா எதிர்பார்க்குது அப்படின்னா அது நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட கபாலி படம் தான். அந்த படத்தோட டீசர் ஒண்ணு இப்ப வெளியிருந்திருக்கு. 35 seconds மிரட்டு மிரட்டுன்னு செம்ம ஃபயரோட கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பயமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட வாய்ஸோட நெருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் காமராஜோட வாய்ஸும் சேர்ந்து வரும்போது செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கலக்கலான டீசரை நமக்காக கொடுத்துருக்குறாங்க கபாலி டீம். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஒரு யங்ஸ்டராக ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எல்லாம் வருது. அந்த சீனை பார்க்கும்போது திரும்ப 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 அந்த சீனை போட்டு பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. தைவான் வில்லன் நம்ம வின்ஸ்டன் கிஷோரோட இருக்கிற மாதிரி ஒரு சீன், கலியரசன் அட்டகத்தி தினேஷ் இவங்க எல்லாரும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட இருக்கிற மாதிரி ஒரு சீன். இந்த சீனை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டாருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யோசிக்க வைக்கிது. ராதிகா ஆப்தி கியூட்டா ஒரே ஒரு ஃப்ரேம்ல செம்மையா வந்துட்டு போறாங்க. சூப்பர் கெட்டப்ல தன்ஷிகா அதாவது டாம் பாய் கெட்டப்ல வர்றாங்க. நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மிரட்டலான வாய்ஸோட டீசர் முடியுது. டீசரை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா ஒரு யங்ஸ்டர் எப்படி பின்னாடி பெரிய டான் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் யோசிக்க வைக்குது. ஆனால் நிச்சயமாக கதை என்னன்னு நமக்கு தெரியாது. படம் வந்தோம்னா செம்மையாக போய் எல்லாருமா பார்க்குறோம். இந்த மாதிரி சினிமா சம்மந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்க ஃப்ளெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.